Boom. Yeah.
다니기로 길을 바위 꼭 다니기로 அதை சார்ந்துதான் வாழுகிறோம். கிருபைனா உலகம் சொல்ற மாதிரி கிருபை இல்லை. உலகத்தில் கூட சொல்லுவாங்க சில பேர் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய கிருபைன்னு. ஆனால் இந்த கிருபை நாம கிருபைன்னு சொல்லும் போது கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட தேவனுடைய கிருபை, அது லெவலே வேற. கிருபையின் உச்சகட்டம் அங்கே நீங்க பார்க்கலாம். தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு கல்வாரி சிலுவையில் வெளிப்படுகிறது. அவருடைய உச்சகட்டம் அங்கே நாம் காண முடியும். அதை எண்ணி பார்ப்போம். அந்த கிருபை இல்லைனா வேற எதுவும் பாசிபிளே கிடையாது, வேற எதுவும் சாத்தியமே கிடையாது. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றும் கேட்டால் அந்த கிருபை இல்லைன்னா, சிலுவையின் கிருபை, சிலுவையில் வெளிப்பட்ட கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நாம் இங்கே நின்று ஆராதனை கூட செய்ய முடியாது. அதுக்கு வேண்டிய தகுதி கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த சிலுவையின் கிருபை ஒரு மாபெரும் கிருபையாக இருந்ததுனால தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது, சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாய் நிற்கிறோம். இன்றைக்கு கல்வாரி சிலுவை எண்ணி பார்ப்போம், தேவனுடைய மகிமையை எண்ணி பார்ப்போம், அங்கே வெளிப்பட்ட கிருபையை எண்ணி பார்ப்போம், அவரை ஆராதிப்போம்.